Ahí vemos Scarlett Johansson que se llama. இன்னைக்கு நம்ம ரேட் பண்ண போறது 62 இயர்ஸ் ஆஃப் காம்பளிசம் எஸ் அப்படிங்கிற ஒரு மேஷப் வீடியோ வந்துட்டு ஆர்சிஎம் ப்ரோமோ அண்ட் ரீமேக்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கமல் சார் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மேஷப் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் ரியலி ஆசம். ஏன்னா வந்து அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு எல்லா அந்த ஒரு கட்ஸுமே. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துருந்தோம், ஸோ இந்த வருஷமும் அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் பர்த்டேக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 62 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேஷப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கமல் சார் பார்த்தீங்கன்னா 61 இயர்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ 62 இயர்ஸ் வந்து ஸ்டெப் இன் பண்ண போகிறார் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ ஆல்ரெடி ஃபேன்ஸ் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்காங்க எப்போ இந்தியன் 2 வரும். அண்ட் விக்ரம் இப்போ வந்து நிறையா ஒரு அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கு, ஷூட்டிங் பார்ட்ஸ்லாம் அப்படி காட்டினாங்க ஆக்சுவலாக வந்துட்டு விஜய் சேதுபதி சார் அண்ட் விக்ரம் அண்ட் ஃபகத் பாசில் அந்த கேஸ்டிங் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்ப்பெல்லாம் வேற லெவலில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்துட்டு ஒரு மாஸ்டருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு அடுத்தது வந்து உலகநாயகன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு வேற லெவலில் தெரிவிக்க விடுவாருங்கிற எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் விக்ரம் மூவியில் அப்டேட் எல்லாம் பார்த்தா விக்ரம் மூவியில் பார்த்தீங்கன்னா கமல் சொன்னது ஒரு பிளைண்டாக ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணுறதான ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது உண்மையாக இருந்தால் வந்துட்டு கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு வில்லன், அட் த சேம் டைம் ஃபகத் பாசின்னு ஒரு செம்மையான ஆக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு இடையில வந்து உலகநாயகன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் மூவியோட ஒரு ஸ்க்ரீன் பிளேவே வேறு மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபேன்ஸ் ஆர் மச் அவாய்டட்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்துட்டு நிறைய விதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை வந்துட்டு ஒரு மாஸ் ஒரு என்டர்டைனராக பார்க்க ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா வந்து சத்யா மூவியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தெறிக்க விட்டுருப்பாரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையா விளையாட்டு தான் அவர் ரீசெண்டாக வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட்டாக கொண்டு வந்தது. என்ன வந்து விஸ்வரூபம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் இருந்தாலுமே பட் அதில் வந்து சில எலிமெண்ட்ஸ்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த விக்ரம் மூவி வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் என்டர்டைன் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸுக்கெல்லாமே ஒரு நானும் கமல் சார் ஃபேன்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்துட்டு ஒரு செம ஒரு கமர்ஷியலான ஒரு மூவி நடிப்பார், அட்லீஸ்ட் வந்து இயர்லி ஒரு 2 மூவியாக நடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான சில ஏக்கம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக விக்ரம் மூவி வந்து அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்சர் நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம இந்த மாஸ்டர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் நான் போய் பேசலாம். ஸோ இது வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 1:34 இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு கம்மியான ஒரு இதில் கமல் சாரை வந்துட்டு கொண்டு வர முடியுமா அப்படின்னு நானே யோசிச்சேன் ஆக்சுவலாக வந்துட்டு. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கட்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ நிறையா ஒரு மேஜரான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு மூவிஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மூன்றாம் படி இருக்குது, தேவர் மகன், நாயகன், அதாவது சத்யா. நான் சொன்ன மாதிரி சத்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஒரு மூவி. ஆக்சுவலாக கௌதம் மேனன் சாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் ஒரு இன்டர்வியூ அவர் சொன்னால் நான் கேள்விப்பட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா வந்து தசாவதாரம் காட்டியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மைக்கேல் மதன காமராஜன் நம்ம நிறைய மூவிஸை காட்டியிருக்காங்க. எல்லாமே செம்மையாக இருக்குது. அந்த பிஜிஎம் வந்துட்டு தருமாறு ஆக்சுவலாக அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேக்ஸ் மாதிரியான ஒரு பிஜிஎம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரிஜினல் பிஜிஎம் இல்லை. ஆளா வந்த மூவி வந்து ஒரு ஷார்ட் காட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேராம் மூவிஸ் அண்ட் அபேசன் மூவி அண்ட் மருதநாயகம் மூவிலிருந்து கூட அந்த ஒரு சார் சாரி நாட் மருதநாயகம் மூவி ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் மாதிரி விட்டுருப்பாங்க.
ஸோ அந்த மூவி வந்து இந்நேரத்துக்கு இந்தியன் சினிமாவே வேற லெவலில் கொண்டு போயிருப்பார் கண்டிப்பாக கமலன் சார். கமலன் சார் ஸோ அந்த மூவியில் வந்து ஒரு ஒரு கிளிப் அப்படி எடுத்து காட்டியிருக்காங்க, ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா 1.5 மினிட்ஸில் எவ்வளோ கட்டணும் அவ்வளோ காட்டியிருக்காங்க. ஆன்சர் டு ஆர்சிஎம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எப் இந்த ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஸோ நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு 1 வீக் மேலே ஆச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த ஒய்ஃப் வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ தேர் டூயிங் வெல் சரிங்களா. ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து நம்ம கூட ரியாக்ட் பண்ண வர மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் சோலோவாக தான் எங்களை ரியாக்ஷன் பார்க்கணும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ சரிங்களா. எப்